தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான திருப்பள்ளியானது அம்பலவர்ப்பு மேல்நிலை பள்ளி மற்றும் லூர்து தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகும். சவரிநாதன் ஆண்மலை பாட்சிக்காகவும் ஃபிலோமினா அன்னைக்கு நன்றியாகும் கருத்துக்களுக்காகவும் மரியா அந்துவான் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறவும் ஹென்றி நிர்மலா ராணி குடும்ப கருத்துக்களுக்காகவும் கல்வி நலனுக்காகவும் அந்தோனி சாமி குளோத் மேரி மாது ஆண்மலை பாட்சிக்காகவும் உமா கலைச்செல்வன் பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் ஜோசப் ஜான் பீட்டர் மாணிக்கம் லூர்து மரி அந்தோனி சாமி ஆண்மலை பாட்சிக்காகவும் சிறுமி மெர்லின் சுஜிதா மூளையில் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்ததற்கு அன்னைக்கு நன்றியாகவும் பூரண சுகம் பெற வேண்டும் என்று சொல்லியும் உடல் நலனுக்காகவும் வளமான எதிர்காலத்திற்காகவும் ரோசாலி பெர்த்திஸ் ஆண்மலை பாட்சிக்காகவும் வனத்தையின் உடல் உள நலனுக்காகவும் பிள்ளைகளுடைய வளமான எதிர்காலத்திற்காகவும் அந்தோனி சாமி கன்னிமரி குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து இந்த பலிபீடத்தின் அருகே சூழ்ந்து வந்திருக்கின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துகள் தனிப்பட்ட விண்ணப்பங்கள் குடும்ப தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, திருப்பலியை நாம் தகுதியான விதத்திலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் பலப்பக்கம் வீச்சிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எங்கள் வாழ்வும் வழியுமாய் இறைவா, ஆயரான புனித பொனவெந்தூரின் விழாவிலே அவருடைய எடுத்து காட்டான வாழ்வை நினைத்து நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். திருச்சபையின் தலை சிறந்த இறையலாரில் ஒருவராக திகழும் வரத்தை நீர் அவருக்கு அளித்தீரே. அவரது மாண்புமிக்க அறிவாற்றலால் நாங்கள் பயனடைந்து அன்பால் நிறைந்தவர்களாய் உம்மையை புகழ அருள் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஊசியாவின் பேதனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாள்களில் தச்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமல் போயிற்று. சிரியா எப்ராஹிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலையதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளமும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செய்யார் யாசிபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வாயிலுக்கு செல்லும் வழியில்
மேற்குலத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரச்சின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தை கண்டு மனங்கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இது கொல்லிக்கட்டையில் இருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராஹிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கு எதிராய் சதி திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போதிட்டு அதை பிடித்து தயேல் என்னும் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு, தமஸ்கு நகரின் தலைவன் ரச்சின், இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராஹிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராஹிமின் தலைநகரம் சமாரியா. சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன், உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருந்தாவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலை வடக்கில் திகழும் சியோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் விளங்குகின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். மாவேந்தரின் நகரம் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பல்லவி. இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். பல்லவி. அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. போர்க்கால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்சிஸ் கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகத்தெறிந்தி. பல்லவி. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 20-24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனமாறவில்லை, எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசி நகரே, ஐயோ உனக்கு கேடு. பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோ நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளவு உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய்.
ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாக இருக்கும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி. காலம் நிறைவேறிவிட்டது, கடவுளின் அரசு நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். மார்க்க நற்செய்தி 1:15. ஒரு நாள் புத்தர் தன்னுடைய சீடர்களோடு ஒரு ஆற்றங்கரையை கடந்து மறுபகுதிக்கு செல்வதற்காக ஆற்றங்கரையின் அருகிலே வந்தார். அப்பொழுது அவர்கள் கடக்க முயலுகின்ற பொழுது ஒரு தேளானது வந்து அந்த தண்ணியில் வந்து தத்தளித்து கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. அதை பார்த்த புத்தர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய கையை அந்த தேலின் மீது வைத்து எடுத்து வெளியே போடுவதற்கு முயற்சி செய்த பொழுது அந்த தேலை கையில் எடுத்த உடனே தேளானது அவருடைய கையை கொட்டியது. உடனே வலி பொறுக்க முடியாமல் தண்ணீரிலே மீண்டும் போட்டு விட்டார். அவன் மீண்டுமாக அது உயிருக்காக போராடத் தொடங்கியது. மீண்டுமாக புத்தர் அந்த தேலை காப்பாற்றுகின்ற முயற்சியிலே அந்த தேலை எடுத்த பொழுது மீண்டுமாக அந்த தேலானது அவரை கையை கொட்டியது. அவர் தண்ணீரிலே வலி பொறுக்க முடியாமல் போட்டார். தொடர்ந்து இந்த காப்பாற்றுகின்ற அந்த முயற்சியானது நடைபெற்று கொண்டே இருந்தது. இறுதியிலே அந்த தேலை தூக்கி வலியை பொறுத்து கொண்டு வெளியே போட்டு விட்டார், உயிரை காப்பாற்றினார். அப்புறம்தான் அந்த சீடர்கள் வந்து அவரை பார்த்து கேட்கிறாங்க, தேளானது தொடர்ந்து உங்களை கொட்டி கொண்டிருக்கின்றது, நீங்கள் நல்லது செய்ய நினைத்தாலும் அதை அது புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து கொட்டி கொண்டே இருக்கின்றது. அப்படியே நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் வலியை பொறுத்து கொண்டு. அப்பொழுது இவ்வாறாக பழிச்சென்று பதில் சொல்லி முடித்தார் புத்தர். கொட்டுவது என்பது அந்த தேளினுடைய இயல்பு, அதை காப்பாற்றுவது என்பது என்னுடைய இயல்பு. எனவே எவ்வாறு அது கொட்டுவதை நிறுத்தாமல் இருக்கின்றதோ, அதேபோல் நானும் அதற்கு நன்மை செய்வதை நிறுத்தாமல் தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருப்பேன், அல்லது நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்தாராம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு இதோ அரும்பெரும் செயல்கள் செய்யப்பட்ட நகரங்கள் எல்லாம் மனம் திரும்ப மறுத்த பொழுது இயேசு அவற்றை பார்த்து கண்டிக்கின்றார். பரிவோடு மீண்டுமாக மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். அந்த நகரங்களில் இருந்த மக்கள் எல்லோரும் மனம் மாறவில்லை என்பதற்காக இயேசு அங்கு ஒருபோது மீண்டுமாக நன்மை செய்வதையோ அல்லது போதிப்பதையோ புதுமைகள் செய்வதையோ இயேசு நிறுத்தியதாக நற்செய்தி சொல்லவில்லை. இயேசு தொடர்ந்து தன்னுடைய நன்மைத்தனத்தை நல்ல செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். இணைப்பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற இத்தகைய சூழ்நிலையிலே இன்று கூட பழிக்கு பழி என நினைப்பவன் பலமானவன் என்கின்ற ஒரு கலாச்சாரமானது இன்று அதிகமாக பரவி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. நீ வந்து என்னுடைய பேரை வந்து 4 பேர்ட்ட போய் கெடுத்தியா, நான் இன்னும் ஒரு 10 பேர்ட்ட போய் அதை செஞ்சாதான் அது என் மனசு ஆறும். நீ என்ன 1 அடி அடிச்சியா, திருப்பி நான் 5 அடி அடிக்கணும், அப்போதான் அது என்னை பார்த்து பயப்படணும் மற்றவங்க அப்படின்ற ஒரு கலாச்சாரம், அதுதான் இன்னைக்கு நம்ம பெருமையாக நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. எனவே இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு இதோ நன்மை செய்பவருக்கு, இதோ நீங்கள் நன்மை செய்வதோடு மட்டுமல்ல மாறாக உங்களுக்கு தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள், நன்மை செய்கின்ற இத்தகைய குணநலன்களை நிறுத்தி விடாதீர்கள், எனவே மனம் மாறி தொடர்ந்து நன்மை செய்வதற்கான அழைப்பை ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தியின் வழியாக நமக்கு எடுத்து கூறுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்ததை நாமும் அதை பிரதிபலித்து வாழ நமக்கு அழைப்பையும் ஆணையையும் கொடுக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, இதோ நாம் திறந்த மனதோடு திடமான ஒரு நெஞ்சத்தோடு சிந்திக்க தெரிந்த நாம் எல்லாம் இந்த நாளிலே இதை நம்மளுடைய லட்சிய தலைவன் இயேசுவை போன்று, என்னுடைய தலைவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பிறருக்கு நன்மை செய்வதை இயேசு ஒருபோது நிறுத்தியதில்லை. எனவே நானும் கூட நன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளிலே எனக்கு பிறர் தீமை செய்தாலும் கூட அவர்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்து இதை நான் மனம் மாறி இதோ பிறருக்கு நல்லதை செய்ய பிறர் மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள நற்செய்தியானது இந்த உலகத்திலே பரவ அல்லது இந்த உலகத்திலே தொடர்ந்து வளர என்னாலான முயற்சிகளை தொடர்ந்து செய்வேன் என்கின்ற ஒரு தீர்மானத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு நாளாக அமைய நம்முடைய லட்சிய தாய் அன்னை மரியாள் வழியாக தொடர்ந்து ஜெபிப்போம். ஏனென்று சொன்னால் இன்று நம் லட்சிய தலைவன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி, காலம் நிறைவேறிவிட்டது, கடவுளுடைய அரசு நெருங்கி வந்துவிட்டது. எனவே மனம் மாறி நற்செய்தி அறிவிக்க தொடர்கின்ற பள்ளியிலே சேர்ந்து மன்றாடுவோம். ஆமே.
அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாவல்ல இறைவனாகிய ஆண்டவர் கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருவேலின் பொருளுக்காகவும் மகிமைக்காகவும் தமரன்மைக்காகவும் தமது பரிசுத்த சிவராணிக்காகவும் மதுக்கை திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, புனித குணவெந்தருடைய திருநாள் அன்று இத்திருப்பீடத்தின் மீது நாங்கள் வைக்கும் பலி பொருட்களை கருணையுடன் ஏற்றருளும். இப்பலி எங்களுக்கு பாவ மன்னிப்பும் உமது திருப்பெயருக்கு மகிமையும் அளிக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித புனபெந்தோருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனதிடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவுள்ளமானீர். ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடு என்றும் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம் விசுவாசத்தின் மறை பொருள் ஆ
இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றித்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எதிர்பார்த்திருக்கின்றோம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன் எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற எம் மக்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும் இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து காலம் நெருங்கி விட்டது கடவுளை அரசு அருகில் வந்துவிட்டது மனமாற வேண்டும் என்ற அழைப்பை தந்ததோடு மட்டுமல்லாமல் மனம் மாறி எல்லா சூழ்நிலையிலும் பிறருக்கு நன்மையை செய்து வாழ தேவையான சக்தியை தர தன்னுடைய உடலையே உடைத்து உணவாக விரித்து விருந்தாக கொடுக்கின்ற லட்சிய தலைவன் இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேர் பெற்றவர்கள் ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள் Thank you.
செபம் மூவரி இறைவா வில்லியனுரை தேர்ந்தெடுத்து முதலுரை விடாமைப்பட்டதற்காக மை போற்றுகின்றோம். மது மாட்சிமை விளங்க மது வார்த்தை அறிவிக்கப்பட உன் நலன் நல்கிற எங்களை தூண்டி எழுப்பி நீரை தடி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக மக்கள் நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜபதிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழுந்தருளும். மது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசிர்வதியும். ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, இத்திரு உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித புனவெந்தூரை பின்பற்றி அவர் விசுவசித்தையே நாங்கள் அறிக்கையிடவும் அவரது போதனைக்கேற்ப வாழவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லான்பு இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிச்சு. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தரும் உடைய நீ பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள். நீரே
மதுரமான திருஹயமே மரியாயின் மாசற்ற திருஹயமே எங்கள் லட்சியமாயிரும் புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித குழந்தை இயேசுவின் தெரிசமாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பாதகாவலான சகல சமன்சுகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசு மரி சூசை எங்களது லட்சியம் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் மரியே வாழ்க